தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து சுகாதார நெறிமுறைகளையும் கடைபிடிக்கும் வகையிலும் சமூக விலகலுக்கு ஏற்றதாக பரந்த அமைப்பை கொண்டதுமான ஏலக்கா ஃபுட் சிட்டி. மணிவண்ணனுக்கு முதலாவது மன்னிப்பை வழங்கிய ஜனாதிபதி அமைச்சர் டக்ளஸ் அதிரடி அறிவிப்பு. மற்றொரு திட்டத்தை அறிவித்தார் கோட்டபாய. மணிவண்ணன் கைது தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள தகவல். கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். ஜாழ்ப்பாணத்தின் தற்போதைய COVID-19 நிலவரம். ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பு மாநகர மேயர் கைது செய்யப்படுவாரா மங்கள சமரவீர கேள்வி. மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளோம். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர் கவலை. இளவரசர் பிலிப்பின் மறைவிற்கு கோட்டபாய இரங்கல். ஜாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணனிற்கு முதல் மன்னிப்பு வழங்கப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகம் ஒன்றில் பேசிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மணிவண்ணன் முதல்வர் ஆகுவதற்கு இபிடிபியும் ஆதரவு தெரிவித்தது. மணிவண்ணன் முதல்வர் ஆகுவதற்கு இபிடிபியும் ஆதரவு தெரிவித்தது. ஜாழ் மாநகர சபையின் செயற்பாட்டை சிக்கலில்லாமல் நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு எமக்கும் உள்ளது. இதனால் இன்று ஜனாதிபதியுடன் மணிவண்ணன் விவகாரம் தொடர்பில் பேசினேன். அவருக்கு முதல் மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். எனது கருத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கோட்டபாய அவருக்கு முதலாவது மன்னிப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இனி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இதுபோல் செயற்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அவருக்கு மன்னிப்பு வழங்குவதால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படாது. சாதாரண சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்படுவார் என குறித்த ஊடகத்திடம் தெரிவித்தார். புதிதாக 196 போலீஸ் நிலையங்களை அமைக்கவும் போலீஸ் சேவைக்கு ஆண் பெண் நிர்வாகிகளிடமிருந்தும் 10,000 பேரை இணைத்துக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிவித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சரவை ஆலோசனைக் குழு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. குழுவின் தலைமை பதவி விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் குறித்துடையது என்ற வகையில் ஜனாதிபதி இதில் பங்கு பற்றிய போதே இந்த தகவலை வெளியிட்டார். தேசிய பாதுகாப்பு, சட்டம் மற்றும் அமைதி நிலை நாட்டல், ராணுவ வீரர்களின் சம்பளம், போதைப்பொருள் ஒழிப்பு, பாதுகாப்பு அமைச்சுக்குரிய நிறுவனங்களின் வருடாந்த அறிக்கை போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டன. ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பான அமைச்சரவை ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு இவ்வளவு அமைச்சர்கள் கலந்து கொண்டது அண்மை காலத்தில் இதுவே முதற் தடவையாகும் என்று நாடாளுமன்ற அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டனர். சட்டம் அமைதியை நிலைநாட்டி மேம்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள செயற்பாடுகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி, நாட்டின் பல்வேறு பிரதேசங்களின் தேவைகளுக்கேற்ப 196 போலீஸ் நிலையங்களை புதிதாக ஸ்தாபிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போலீஸ் சேவைக்கு ஆண் பெண் இருபாலரிலிருந்தும் 10,000 பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்படுவர் எனவும் தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் சட்டத்திரணி வி மணிவண்ணன் கைது செய்யப்பட்டமைக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிப்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார். மணிவண்ணனின் கைது தொடர்பில் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது, ஜாழ்ப்பாணம் மாநகர முதல்வரின் கைது கவலை அளிக்கின்றது. எல்லோருடைய அடிப்படை சுதந்திரத்தை பாதுகாக்கும் அதேவேளை பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவதற்கு நீதித்துறை பாதுகாப்புகளுடன் கூடிய வலுவான சட்ட விதிமுறைகளை கொண்டிருப்பது சிறந்த வழியாகும் என்று பதிவு செய்துள்ளார். இதேவேளை ஜாழ் நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நேற்றிரவு ஜாழ் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்ட ஜாழ்ப்பாண மேயர் வி மணிவண்ணன் நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஜாழ்ப்பாண மேயரிடம் நேற்று மேற்கொள்ளப்பட்ட நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் ஜாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளை 2021 180 நாட்களாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட வேண்டிய உயர்தர பரீட்சைகளை அக்டோபர் 4 தேதியும் டிசம்பரில் நடத்த வேண்டிய சாதாரண தர பரீட்சைகளை 2022 ஜனவரியிலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் அக்டோபர் 4 தேதி ஆரம்பமாகி 30 தேதி வரை இடம்பெறும். அதேபோன்று சாதாரண தர பரீட்சைகள் 2022 ஜனவரி இறுதி வாரத்தில் ஆரம்பிக்கப்படும். அதேபோல 5 தர புலமை பரிசில் பரீட்சையை அக்டோபர் மாதம் 3 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் 200 நாட்கள் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் உரிய காலத்தில் தேசிய பரீட்சைகள் எதுவும் 2020 இடம்பெறவில்லை.
2020 ஆண்டுக்கான தேசிய தர பரீட்சை கடந்த மாதம் இடம்பெற்றது. 2021 ஆண்டு பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகளை 150 நாட்களாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2021 சாதாரண தர பரீட்சையினை இவ்வருடம் டிசம்பர் மாதம் நடாத்த ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் பரீட்சை ஒரு மாத காலத்திற்கு பிற்போடப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் COVID-19 வைரஸ் தொற்று கணிசமாக அதிகரிப்பதைத் தொடர்ந்து சுமார் 3000 பேர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர் என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று நடைபெற்ற COVID-19 தடுப்புக்கான தேசிய மையத்தின் கூட்டத்தின் போது ஜாழ்ப்பாணத்தின் நிலைமை குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில வாரங்களாக ஜாழ்ப்பாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான கோவிட் வழக்குகள் கண்டறியப்பட்டதால் அந்த பகுதியில் PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சோதனைகளைத் தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அடுத்த 4-5 நாட்களில் ஜாழ்ப்பாணத்தின் நிலைமை கட்டுப்பாடுகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. COVID-19 பரவலானது அடுத்த சில நாட்களில் முழுமையாக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கும் என்று கோவிட் தடுப்புக்கான தேசிய மையம் நம்பிக்கை கொண்டுள்ளது. கோவிட் நோய் தொற்றுகள் விரைவான அதிகரிப்பை கண்ட பின்னர் ஜாழ்ப்பாணத்தின் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டன. ஜாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையம் மற்றும் ஜாழ்ப்பாணம் நகரை சுற்றியுள்ள பல வீதிகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாணம் மாநகர மேயர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர கருத்து வெளியிட்டுள்ளார். ஜாழ் மாநகர காவல்படை நியமித்தமை தொடர்பில் பயங்கரவாத புலனாய்வு துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனது நகரசபை பாதுகாப்பு படை அணிந்திருந்த சீருடைகளை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் கீழ் ஜாழ்ப்பாண மேயர் கைது செய்யப்பட்டார். கொழும்பு நகரசபையின் பாதுகாப்பு காவல் படையினரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சீருடைகளை அணிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் கொழும்பு மேயர் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு புத்துயிர் அளிக்க முயன்றார் என நாங்கள் குற்றம் சாட்டப் போகின்றோமா? இவ்வாறு மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபாவே வர்த்தன தொடர்ந்தும் பக்கச்சார்பாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளதுடன் அவரின் இந்த செயல் தம்மை மனரீதியாக பாதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். இது தொடர்ச்சியான நிகழ்வாக மாறியுள்ளது என்று 39 உறுப்பினர்களும் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை எதிர்க்கும் போதெல்லாம் சபாநாயகரால் அவர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகின்றார்கள். 20வது திருத்தம் தொடர்பான விவாதத்தின் முடிவில் எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லட்சுமணன் கிரியல்லவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. கொலை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகரவை நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் லையட் கட்டளையின் கீழ் கேள்விகளை எழுப்பும் போதெல்லாம் அந்த உரிமையை சபாநாயகர் தொடர்ந்து குறைத்து வருகின்றார் என குற்றம் சாட்டியுள்ளனர். பிரித்தானிய இளவரசர் பிலிப்ஸின் மறைவிற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இரங்கல் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்த பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில், பிரித்தானியாவின் மகாராணி 2 எலிசபெத்தின் துணைவர் பிலிப் இளவரசர் தனது 99வது வயதில் நேற்று இயற்கை எய்தியிருந்தார் என பக்கிங்ஹாம் மாளிகை அறிவித்துள்ளது. இளவரசர் பிலிப்பின் மறைவிற்காக மகாராணி எலிசபெத் மற்றும் அரச குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டுக் கொள்கின்றேன். இராணுவத்திலும் சமூக சேவைகளிலும் இளவரசர் பிலிப் ஆற்றிய அளப்பரிய தொண்டு என்றென்றும் நினைவு கூறப்படும். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.